வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசிய சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்னைக்கு பதிவில் ஒரு ஆறு முறை பார்க்க போகிறோம் இந்த ஆறு பரிகாரமே உப்பு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் எஃபெக்டிவான பரிகாரங்கள் இது எல்லாமே சோதனைக்கு செஞ்சுக்கப்புறம் தான் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பரிகாரங்கள் இதில் ஒரு சில பேர் இந்த பரிகாரங்கள் நீங்கள் முயற்சி தருக்கலாம் ஆனால் இந்த ஆறு பரிகாரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குமான்றது சந்தேகம்தான் ஸோ இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஆறு பரிகாரத்தையும் நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை இம்மிடியட்டாக ட்ரை பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ என்னென்னன்றதை பார்க்கலாம் யாருமே சரிங்க நீங்களும் எல்லாருமே சரி தங்களை சுற்றியும் தாம் வசிக்கும் இடத்திலும் கெட்ட எதிர்மறை சக்திகள் இருக்கவே யாரும் விரும்புறீங்க கரெக்டாக இது தேவையில்லாத நமக்கு மன அழுத்தம் பதட்டம் இதெல்லாம் அதிகரிக்க செய்யும் மேலும் இதனால் வீட்டில் ஏழ்மை அதிகரிக்கும் வாய்ப்பு ரொம்பவே அதிகங்க ஸோ அதனால இந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த ஆறு பரிகார முறைகள் இப்போ என்னென்னன்றது பார்ப்போம் இந்த உப்பை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையை மாற்ற சில வழிகள் இருக்கின்றன இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலை நீங்கிட்டோம் கெட்ட சக்திகள் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது சரி முதல் இது என்னன்னு பார்ப்போம் இப்போ நான் போகிற இந்த முதல் இது விஷயத்தை வந்து நாத்திக்கிழமை மட்டும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடாதுங்க ஏன்னா இந்த ட்ரிக்கை செய்ய நீங்கள் கடல் உப்பை நீருடன் கலக்கி அதை வீட்டை முழுக்க கழுவ வேண்டும் இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் நீக்கிவிடும் சரிங்களா என்ன பண்ணணும் இந்த ட்ரிக்கை நீங்கள் செய்கிறதுக்கு கடல் உப்பை வந்து உங்கள் வீட்டில் இருக்க தண்ணியோடு கலக்கி அதை வீட்டை முழுக்க கழுவ வேண்டும் கடல் உப்புன்னு சொல்லப்படுறது நீங்கள் வாங்கும் சமைக்கல் சமைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல் உப்பு இல்லைங்க கடல் உப்புன்றது தனியாகவே விற்கும் அது வந்து சில பொருட்கள் கடலில் தான் கிடைக்கும் அங்கே போய் கடல் உப்பை வாங்குங்க அதை வாங்கி கலக்கி வீட்டு முழுக்க கழுவுணுங்க இது முதல் சரியா ரெண்டாவது விஷயம் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளர் நீரில் ஒரு சிட்டியளவு உப்பு சேர்த்து அதை வீட்டோடைய தென்மேற்கு மூளையில் வைக்க வேண்டும் அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க தென்மேற்கு மூளையில் அதை வச்சுருங்க இது வீட்டிலிருந்து ஏழ்மை விளக்க செய்யும் ஏன்னால் நம்மளுடைய பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அந்த தென்மேற்கு மூலையில் கொஞ்சம் இருக்குது அதனால் அந்த அந்த வீட்டுடைய ஏழ்மை விலகத்துக்கு இந்த உப்பு செட்டிகளவு எடுத்து நீரில் போட்டு கலக்கி அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போய் அந்த மூலையில் வச்சுருக்கேன் இந்த ட்ரிக்கை செய்யும்போது எப்போதெல்லாம் நீருடைய வண்ணம் மாறுதோ அப்போதெல்லாம் நீங்கள் நீரை மாற்றி உப்பு சேர்ந்து வைக்க வேண்டும் சரிங்களா அதோடைய கலர் மாறும் ஏன்னா இப்போ உப்பு போட்டு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா அதோடைய கலர் மாறாது ஆனால் இதை நீங்கள் வச்சுட்டு பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கா இல்லை நீங்களே கண்டுபிடிக்க முடியும் இது கலர் மாறுச்சின்னா அதை எடுத்து போட்டு மறுபடியும் நேரத்தில் உப்பு வைங்க அந்த உப்புடைய கலர் மாறாத வரைக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்றது தான் அர்த்தம் சரிங்களா ரெண்டு மூணாவது விஷயம் ஒரு அளவு உப்பு எடுத்துக்கோங்க அதை ஒரு பவுலில் போட்டுருங்க அதை குளியல் அறையில் இருக்கு இல்லையா அதோடைய ஒரு மூலையில் நீங்கள் வச்சுருங்க இந்த உப்பை சீரான இடைவேளையில் நீங்கள் மாற்ற தவறக்கூடாது என்பர்களே இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை குறைத்து ஏழ்மை நீக்க உதவும் ஓகேங்களா முதல்ல வந்து என்ன பண்ணணும் நீங்கள் உப்பு நீர் போட்டு கடல் நீரோடு நம்ம நீரோட வீட்டில் இருக்கிற தண்ணியோடு கலந்து வீடு ஃபுல்லாக கழுவணும் ரெண்டாவது விஷயம் வந்து நீங்கள் வந்து தென்மேற்கு மூலையில் வந்து ஒரு டம்ளரில் கைசட்டி கலவு உப்பு போட்டு அந்த மூலையில் வைக்கணும் மூணாவது விஷயம் வந்து உங்களுடைய பாத்ரூமில் ஒரு பவுலில் உப்பை வந்து நீங்கள் கொட்டி அதெல்லாம் அங்கே வைக்கணும் ஓகேங்களா அந்த மூலையில் வச்சுருங்க இது வந்து அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா நாலாவது விஷயம் ஒரு ரெட் கலர் க்ளாத்து சிவப்பு துணியில் வந்து உப்பை சேர்த்து கட்டி வைங்க அதை வீட்டுடைய நுழைவாயில் பகுதிக்கு பார்த்திங்கன்னா அங்கே கட்டி தொங்க விடுங்க இது வீட்டுக்குள்ளே இருக்கும் கெட்ட சக்தி நீங்கள் வரும் நல்ல அதிர்வுகள் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக நிறைகிறதுக்கும் இது உதவும் சரியா அடுத்தது சாப்பிடும் டேபிளில் வந்து சாப்பிடும் இடத்தில் உப்பு வைப்பது செல்வச் செழிப்பு அதிகரிக்க உதவும் வீட்டில் செல்வம் குறையவே குறையாதான் இப்போ நிறைய பேர் வீட்டில் இந்த பழக்கம் வந்து குறைஞ்சிருச்சுன்றதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன்னா எப்போவுமே வந்து கிச்சனில் இருந்தால் வந்து சால்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்றாங்க ஸோ ஆனால் சாப்பிட்ற இடத்துலையே வந்து எப்போவுமே வந்து அந்த டைனிங் ஹால் இல்லை டைனிங் டேபிள் இங்கெல்லாம் வந்து எப்போவுமே வந்து உப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட்டுங்க குளிக்கும் டப்பில் வந்து ஒரு கைப்பிடி உப்பு சேர்த்து இருபது நிமிடங்கள் குளிப்பதால் நீங்களே கெட்டல் சக்தி கட்ட சக்திகள் நீங்கள் வரை உணர முடியும் இது வந்து பாத் டப் இருக்கவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அதாவது டப்பை ஃபில் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து உப்பு போட்டு வச்சுட்டு அதில் போய்ட்டு ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் பாத் எடுத்திங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அதை நீங்கள் உணர முடியும் நெகட்டிவ் எனர்ஜி போனது பாத் டப் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள் ஒரு பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு அதை ஃபுல்லாக ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு தண்ணியில் அந்த உப்பை ஃபுல்லாக கொட்டிட்டு என்ன பண்ணுங்கள் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து உடம்பு முழுக்க ஊற்றிக்கிட்டே இருங்க ஊற்றிக்கிட்டே இருக்க பிறகு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒன்று அமர்ந்த நிலையில் பாத்ரூம்லேயே யோவோ உட்கார்ந்து நின்ற நிலையிலோ கூட நீங்கள் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் அந்த நிலமில வச்சுக்கோங்க உங்கள் முக இந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிட்டே இருங்க ஓகேங்களா டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சீரான இடைவெளியில் உங்கள் மேலே உடம்பு மேல வந்து அது ஊற்றிக்கிட்டே இருக்க மாதிரி பாருங்கள் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யும் அப்படி செய்யும் போது உங்களுக்கு உங்கள் வீட் உங்களுக்கு உடம்புலேருந்து நெகட்டிவ் எனர்ஜி போகிறத நீங்கள் உணர முடியும் ஓகேங்களா இந்த ஆறு விஷயத்தையும் கண்டிப்பாக செய்ய உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் போய் உங்கக்கிட்ட பாசிட்டிவ் ஏற்படும் இந்த சால்ட்டை பயன்படுத்தி இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்களை செய்ய முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்பினாலோ இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்று வேறு எதனா தகவல்கள் நம்ம வீடியோ பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ஓகேங்களா நன்றி அன்பர்களே அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட்கெலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்